Hi friends, welcome back to Divya Menaga Craft and Cooking. So, we will talk about pal powder, cashew, and milk purpy. So, we will talk about this. 2 cup of pal powder, 1 cup of powder, panna mundri. So, we will take 3 cup. So, 3 cup of 1 cup of sugar. So வந்து நீங்க எந்த இதில வேணா எடுத்துக்கலாம் நீங்க டம்ளர்ல எடுத்தீங்கனாலும் கப்ல எடுத்தீங்கனாலும் சரி சோ 3 கப் நான் எடுத்துக்கனால 1/2 கப் சக்கரை அப்புறம் வந்துட்டு பால் வந்து 1 டம்ளர் அதுக்கு அப்புறம் நெய் வந்து கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் அப்புறம் முந்திரி பாதாம் சோ இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சோ அடுப்புல வந்து ஒரு pan வச்சு ஃபர்ஸ்ட் வந்து நெய் ஊத்திக்கலாம் நெய் நெய் நல்லா உருகுனதுக்குள்ள பால் வந்து 1 டம்ளர் 1 டம்ளர் 1 கப் இது வேணா எடுத்துக்கலாம் நான் கப் கணக்குல எடுத்துக்கேன் 1 கப் இது ரெண்டும் நல்லா mix பண்ணிக்கணும் சோ நான் ஸ்டிக் pan எடுத்துக்கிட்டீங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒட்டாம வரும் சோ இது பாலும் நெய்யும் நல்லா mix பண்ணிக்கணும் mix பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு நல்லா ஒரு பொங்கி bubble மாதிரி வரும் பால் சோ அது இப்படி வந்தனால நம்ம பால் பவுடர் போடலாம் பால் வந்து கொதிக்குது சோ இது கொதிச்சு மேலே வருது இப்போ இந்த டைம்ல வந்து பால் பவுடர் போட்றலாம் சோ நல்லா mix பண்ணனும் சோ பால் பவுடர் போட்டு நல்லா இப்படி நல்லா mix பண்ணிரணும் mix பண்ணிட்டு சோ இதுலயே வந்துட்டு நம்ம முந்திரி அரைச்சு வச்சோம்ல சோ அந்த பவுடரையும் போட்றலாம் போட்டு நல்லா mix பண்ணனும் பாத்தீங்கன்னா நல்லா mix பண்ணி நல்லா ஹீட் ஆயிட்டு இருக்கு கொஞ்சம் திக்கா வந்துருச்சு சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம sugar ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா mix பண்றேன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணிக்கலாம் sugar add பண்ணனும்ல நல்லா தண்ணி கொஞ்சம் லூஸ் ஆயிடும் சோ லூஸ் ஆகி அதுக்கு அப்புறம் தான் திக்னஸ் வரும் சோ அது வரைக்கும் அப்படியே நல்லா கலரிட்டே இருக்கணும் சோ சிம்ல வச்சு கலரணும் அப்பதான் அடி சோ ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து ரொம்ப ஹீட்டா தீ வந்து அதல ஹை ஃப்ளேம்ல வைக்க கூடாது கம்மியா வச்சு கலரிட்டே இருந்தா தான் வந்துட்டு நல்லா அடி புடிக்காம அப்படியே வரும் சோ நல்லா mix பண்ணிட்டே இருக்கணும் திக்னஸ் வர வரைக்கும் இந்த மாதிரி பபிள் வந்துட்டே தான் இருக்கும் இது கலரிட்டே இருக்கும் அடி மட்டும் பிடிச்சிட கூடாது நல்லா mix பண்ணனும் கை விடாம mix பண்ணாதான் வந்துட்டு சோ அந்த வந்து அடி பிடிக்காம கலர் மாறாம அந்த ஒயிட்னஸ் வரும் சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திக்னஸ் வந்துட்டே இருக்கும் சோ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் நெய் ஊத்தலாம் பாத்தீங்கன்னா இந்த நெய் அப்படியே ஊத்திக்கலாம் mix பண்ணி லைட்டா ஒரு 2 minutes இருந்துட்டு அப்படியே இறக்கி நம்ம ஊத்தலாம் சோ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நல்லா திரண்டு வரும் ஒட்டாம வரும் சோ இது அவ்வளவுதான் இது அப்படியே நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் சோ அப்படியே எடுத்து கொட்டிரலாம் ஒரு பாத்திரத்துல வந்து நெய் தடவி வச்சிருக்கேன் அதல அப்படியே எடுத்து கொட்டறதாம் இதெல்லாம் அதுலேயும் வந்துட்டு நம்ம பாதாம முந்திரி அப்படியே வந்துட்டு தூவிடலாம் அப்படியே தூவினா தான் வந்துட்டு அப்படியே மேலே சூட்டோட சூட பதியும் சோ இன்னும் வந்து முந்திரி
ஸோ இதெல்லாம் அப்படியே போட்டுட்டு ஸோ அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடணும். ஸோ அப்படி ப்ரெஸ் பண்ணால் தான் வந்துட்டு மேலே அப்படியே இம்ப்ரெஸ் ஆகும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு மேலே அப்படியே எல்லாமே கார்னிஷ் பண்ணியாச்சு அந்த எண்டில் எல்லாத்தையும். ஸோ அவ்வளோதான். ஸோ அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு பீஸ் போட வேண்டியதான். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே கேஷ்யூ பாதாம்லாம் வந்து மேலே கார்னிஷ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. வாங்க இதை கட் பண்ணி பீஸ் போடலாம். ஸோ அவ்வளோதான் ஃபைனலி மில்க் பர்பி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.